மாமா இதுவரைக்கும் எத்தனையோ சரக்கு சாப்பிட்டுருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு மிக்சிங்ல சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. டாடி இந்த ஸ்பெஷல் காக்டெயில் இது மாதிரி நாலு உள்ள விட்டேன்னு வை, தாடி ஜிவ்னு பிச்சிட்டு போய் தாடி பிச்சா பிச்சிட்டு போகுது, தலைமுடி சேர்ந்து பிச்சுக்கிச்சுனா போற போது கொஞ்ச நாளைக்கு மொட்டை தலையோட அலையா. சூப்பர் டேஸ்டியா இளநீல சாராயம் எப்படியா புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க? பட போட்டிய தேட்டர்ல கொண்டு வந்து இறக்கி வச்சுள்ள எங்களுக்கு என்ன வேலை? இது மாதிரி புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறது தான் எப்படி சூப்பர். ஏமாமா அத்தை முன்னாடி தண்ணி கண்ணி போடுவீங்களா? அத்தையா இந்த சாயங்கால நேரத்துல ஏப்பா அந்த ராட்சசியை ஞாபகப்படுத்துறீங்க, அவன் முன்னாடி எனக்கு பச்சை தண்ணி குடிச்சாலே கையெல்லாம் விட விட நடுங்க, நான் எங்க சாராயம் குடிக்கிறது? ஏ அத்தைய அவ்வளவு பயமாக்கு. மாப்பிள என் பொண்டாட்டி இருக்காளே அவ ஒரு பேய் பிசாசு, அவளுக்கு வாழ்க்கப்பட்டு என் வாழ்க்கையே வீணாயிருச்சு மாப்பிள. ஒரு மனுஷனை எவ்வளவு கொடுமைப்படுத்தணுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்திட்டா மாப்பிள என்ன. பெக்கத்தை விட்டு சொல்ற மாப்பிள அவளை டச் பண்ணி 20 இயர்ஸ் ஆச்சு. என்னோட ஃபீலிங்ஸ் நீ யோசிச்சு பாரு மாப்பிள. உண்மையிலேயே உங்க ஒய்ஃபை டச் பண்ணி 20 வருஷம் ஆகுதா? ஏன்னப்பா இந்த விஷயத்துல எல்லாம் ஒருத்தர் போய் சொல்லுவானா? சத்தியமே 20 வருஷம் ஆச்சுப்பா, தொடவே இல்ல மாப்பிள. இது ரொம்ப பாவம்ப்பா, ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில கல்யாணம் கூட ஆகாம இருக்கலாம், ஆனா கண்ணெதுல ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு 20 வருஷமா தொடாம இருந்திருக்காருன்னா மாப்பிள இது ரொம்ப கொடுமை, கொடுமையோ கொடுமைப்பா கொடுமை. சார் சார் உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சார், இன்னொரு இளைஞ்சி பட்டான். உங்களுக்கு ஆளா சார் 3 அடி குண்டாச்சு, ஆனா திமுற 60-70 அடி இருக்கு சார். என்ன மாப்பிள கட்ட விட்டு ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கான் சொன்னேன், நஞ்சு போற நாய் மாதிரி இருக்கா இவருக்கு ஒரு இளநீ போடணும், 18 இளநீ காலி பண்ணிருக்கான். சரி மாம்சி வந்திருக்கா ரூல் கொண்டாடுறாங்க மாப்பிள. என் பொண்டாட்டி பயங்கரமான ஆள், அவளை அடக்கி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்ப கட்டி கொடு. நான் கட்டி கொடுப்பேன் அதை கேட்க நீ யாரா? என் பொண்ணை என் மாப்பிளைக்கு நான் கட்டி கொடுப்பேன் அதை கேட்க நீ யாரா? பாத்துலேஷன் ரொம்ப சவுண்ட் விடுறான், பொண்ணு அசிங்கமா இருக்கும் போல் இருக்கு. கல்யாணம் பண்றத பத்தி இல்ல மாப்பிள, ஆனா அதுக்கு குறுக்க நிக்கிறதே என் பொண்டாட்டியா தான் இருக்கும். ஏன்னா அவ பயங்கரமான கிரிமினல், அவ ரூட்லயே போனா தான் நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும். அதனால நீ எங்க ஊருக்கு வர்ற என் பொண்ண சைட் அடிக்கிற முதல்ல கைய விட்டு வாந்தி எடு, ஓ இம்சி எங்க ரெண்டு பேரால சமாளிக்க முடியல மாப்பிள. ஏ மாப்பிள நீ இன்னும் ஆளையே முழுசா பாக்கல, அதுக்குள்ள ட்ரீமுக்கு போயிட்டியா? ஓகே நல்ல மாப்பிள நல்ல மாமனாரியா, ஒருத்தனுக்கு போட்டா கண்டுக்குது ஒருத்தனுக்கு போடாமலே கண்டுக்குது. எனக்கு ஒரு இளநீ வேட்டி எப்பா என்ன ஆளுங்க மான ரோஷம் இருக்கிறவன் அந்த வாசப்படி மிதிக்காது. சொந்த பந்த எதுவுமே வேண்டான்னு சொல்லி சொத்தை பிரிச்சுக்கிட்டு கொண்டாட்டி முந்தானே பிரிச்சுட்டு ஓடணும்தானே நீயே? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இவங்க எல்லாம் உயிரோட இருக்காங்களா இல்ல செத்துட்டாங்களான்னு பாத்து போலான்னு வந்தியாக்கும். என்னைக்கு என் பேச்ச கேட்காம படிதாண்டி போனியோ அன்னைக்கே அத்துட்டேன்டா உன் உறவே. இன்னைக்கு எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்து நிக்கிற? அப்படியே போய் உள்ள வராத. ஆமா வலி தாங்க முடியலக்கா. ஆட சும்மா இருக்கு மாம்சு. அம்மா நீ முதல்ல அவர் உள்ள கூப்பிடு, உனக்கு அவருக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம், அதுக்காக வீட்டுக்கு வந்தவரை வெளியே வச்சு பேசுறதா? கூப்பிடுமா? அவனை கூப்பிட மாட்டேன்டா.
பெத்த அப்பன் ஆத்தாளு கட்டின புருஷனும் என்ன கை குழந்தையோட தவிக்க விட்டுட்டு போனப்ப இந்த வீட்டுக்கு ஆம்பளை துணியா தம்பி இருப்பான்னு நினைச்சேன். அன்னைக்கு என்ன அநாதைய விட்டுட்டு ஓடினவனுக்கு இன்னைக்கு என்ன மூஞ்சி இருக்கு? இந்த வாசப்படியை மிதிக்க இவன் எங்க அப்பன் ஆத்தாளுக்கு பிறக்கல, இவனை நான் கூப்பிட மாட்டேன், இவனை அப்படியே போச்சுடு. போயாப்பா அப்புறம் பம்புறேன். நான் ஏன் வழியில் போனோம்? சரி வாயா உள்ள வரையன். இது பாரு, எனக்கு மானம் மரியாதை சூடு சுரணம் எதுவுமே கிடையாது. என்ன வேணாலும் நீ என்னை திட்டிக்க, வேற யாராவது என்னை திட்டாங்க கூட பிறந்தாக்கா நீ தானே திட்டுறேன். நீ எவ்வளவு திட்டினாலும் பாசத்தோட உன்னை பாக்குறதுக்கு நான் தான் வந்திருக்கேன். இத்தனை வருஷத்துல இருந்து நான் எப்படி இருக்குன்னு ஒரு எட்டாவது நீ வந்து பாத்துருப்பியா? நான் ஒரு பெரிய இடத்துல வீட்டோட மாப்பிள்ளைய போனது என்னமோ வாஸ்தவம் தான். நான் என்னமோ அங்க ராசா மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டுற மாதிரியும் உங்களெல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சு மரியாதை செய்யலைங்கிற மாதிரி பேசிட்டுக்கிறேன். நானும் அங்க ரோசம் கட்டு போய் மானம் கட்டு சாப்பாடு சாப்பிட்டுருக்க மாப்பிள்ள. எங்க மாமனார் உயிரோட இருந்த வரைக்கும் சரிக்கு சரியா என்னையும் அவர் ஒரு மனுஷன் நடத்தினாரு. அந்த மனுஷன் மண்டை போட்டதுக்கு அப்புறம் என்னை நான் இவட கேவலம் நடத்துறாங்க மாப்பிள்ள. ரெண்டு அல்சேஷன் நாய் வளர்த்துறாங்க மாப்பிள்ள, அது கூட டின்ல பிஸ்கட் வாங்கி போடுறாங்க. எனக்கு வெறும் சோறுதான் மாப்பிள்ள. குழம்பு ஊத்துறது இல்லையா? இல்லையப்பா, சில நேரத்தில் கஞ்சியோட கட் பண்ணிடுறாங்க. கேவல பிச்சைக்கார ரேஞ்சுக்கு இறங்கி பேசுறாரு, அவருக்கு வாய்க்கு ருசி ஒருவேளை சோறு போடுக்கா. சார் சாப்பிடலாம் வாங்க சார். முள்ளி முள்ளி சாப்பிடாதரா, கை நிறைய அள்ளி சாப்பிடு. தம்பி மேல பாசத்தை பாரு அக்கா. பாவம் அவருக்கு வைக்கா, கரிசோறு பார்த்து பல வருஷம் இருக்கும் போல இருக்கு, நாக்கு செத்து போய் வந்திருக்காரு. சார் இந்தாங்க சார், இதை சாப்பிடுங்க சார். இந்தாங்க சார், இதை நல்லா கடிங்க சார். சார் இந்த பாருங்க, இது கரண்டி எலும்பு நினைச்சு கடிச்சாதீங்க பல்லு போயிடும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உள்ள வர்றதுக்கு பம்பு பம்புன்னு பம்புன உனக்கு இலை போட சொன்னது நானு, இப்ப எனக்கே உணவைக்கிறியா? அதாயா உன்னை வீடு வீட்டுக்கு விரட்டி விரட்டி